ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 தீமோத்தேயின் எழுதின புஸ்தகம் 3:5 பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்திக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 3:5 பகுதியிலே இப்படிப்பட்டவர்களுக்கு நீ விட்டு விலகு. அதன் முன்பாக அவர் சொல்லுகிறார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சீஷருக்கு அவர் சொல்லுகிறார், திமோத்திக்கு சொல்லுகிறார், கடைசி நாட்கள், இந்த கொடிய நாட்கள், இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களுக்கு முன்பாக, கொடிய நாட்களுக்கு முன்பாக கீழ்கண்ட காரியங்கள் வரும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு வாலிபனே நீ ஒரு மாதிரியா இருக்க வேண்டிய நீ இதற்கு விலகு. எப்படி எனில், மனுஷன் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவராகவும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறிதல்லாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் மாத்திரமல்ல துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாகவும் கடைசி நாட்களிலே மக்கள் இப்படி இருப்பார்களாம். இப்படிப்பட்டவர்களுக்கு நீ விட்டு விலகு. எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்திக்கு சொல்லும்போது 17 விதமான காரியங்களை சொல்கிறார். சுகபோகம், இன்னைக்கு தற்பிரியராக இருக்கிறாங்க, இச்சையடக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க, நல்லோரை பகைக்கிறாங்க, தீமைகள் வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இந்த காலவேளையில இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, இப்படியான கேடு உண்டாக்குற காரியங்களுக்கு, இப்படி நன்மை இல்லாத காரியங்களுக்கு, தேவ சிந்தை இல்லாத காரியங்களுக்கு நீங்களும் நானும் விலகி இருக்கணுமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த காலம் தீங்கு நாட்கள், கடைசி நாட்கள், கொடிய நாட்கள், ஆபத்து நாட்கள்ல இன்றைக்கு பழகுற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பணப்பிரியராக, தற்பிரியராக, சுகபோக பிரியராக, வீம்புக்காரராக, துணிச்சல் உள்ளவர்களாக, நல்லோரை பகைக்கிறவர்களாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாக, நன்றி அறுதல் இல்லாதவர்களாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, சுவாப அன்பு இல்லாதவர்களாக, துணிகரம் உள்ளவர்களாக, துரோகிகளாக இருக்கிறாங்க. எனவே நாம் இப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம விலக வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இருப்பானால் அவர்களுக்கு சொல்லணும், இந்த 2 தீமோத்தேயு 3 இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் விலகுங்கன்னு சொல்லி. எனவே இந்த கால வேலையிலே ஒரு தீர்மானம் பண்ணுவோம், சிந்திப்போம், செயல்படுவோம். இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம விட்டு விலகும் போது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே அறிக்கையிடுகிறோம். எப்படிப்பட்டவர்களுக்கு நீ விட்டு விலகு என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு 17 விதமான குணாதிசயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தேக்கு சொல்லுகிறதை நாங்கள் இந்த கால வேலையில, இந்த கொடிய நாட்களில், தீங்கு நாட்களில், ஆபத்து நாட்களில நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தியானித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களில் காணக்கூடாதபடி எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ள, நம்மை நாமே நிதானித்திருந்தால் நியாயந்தீர்க்கப்படமாட்டோம் என்று சொன்ன வாக்கின்படி நாங்கள் எங்களை நாங்களே சுய நீதிக்குள்ளாக நியாயந்தீர்த்து கொள்ள உம்மிடத்தில் நெருங்க எங்களுக்கு நீர் அனுக்கிற செய்யுங்க. இதை கேட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இதில் ஏதாக 1 இருக்குமானால் 2 இருக்குமானால் 3 இருக்குமானால் உம்மிடத்தில் நெருங்கக்கூடாதபடி, உம்மிடத்தில் ஜபிக்கக்கூடாதபடி, உம்மை துதிக்கக்கூடாதபடி, உம்மை ஆராதிக்கக்கூடாதபடி தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த காலை வேலையில் எடுத்து போடுவீராங்க. பொறுப்புள்ள காரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம். இந்த கடைசி நாட்களில நாங்கள் இயேசுவை பார்ப்பதற்கும் இயேசுவை சந்திப்பதற்கும் ஆயத்தப்பட எங்களுக்கு நீர் கிருபை அருள்வீராக. உடைய பொறுப்புள்ள காரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.